வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக லலிதா சுரேஷ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு தம்மாலான பங்களிப்பினை மக்கள் வழங்க வேண்டும். குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்கும் கலைஞர்கள் மாணவர்களிடையே பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. போடோ மக்களின் அரசியல் கலாச்சார உரிமைகள் பாதுகாக்கப்படும், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. எல்லை பிரச்சினைக்கு தீர்வு காண இந்தியா சீனா இடையே 9வது சுற்று பேச்சுவார்த்தை, இரு நாடுகளின் இராணுவ உயர் அதிகாரிகள் சந்தித்து பேச்சு. கோவா 51வது இந்திய சர்வதேச திரைப்பட திருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சி, டென்மார்க் இயக்குனர் ஆண்டர்ஸ் ரெஃபின்ஸ் இயக்கிய இன்டு தி டார்க்னஸ் திரைப்படத்திற்கு தங்கமயில் விருது. ஆப்கானிஸ்தானில் அந்நாட்டு விமானப்படையினர் நடத்திய தாக்குதலில் தாலிபான் தீவிரவாதிகள் 6 பேர் கொல்லப்பட்டனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.